நீங்க பாத்துட்டு இருக்கிறது எஸ்கே டேட் சமையல் என் பேர் வந்து கிஷோர். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தோம்னா, நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்க மாதிரி ஒரு இமேஜ் நம்ம இன்னைக்கு எடிட் பண்ண போறோம். கௌதமுக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கௌதம் கார்த்திக்கும் பாத்தீங்கன்னா பர்த்டே வந்து வருது. ஸோ அதுக்கு நம்ம போஸ்டர் டிசைன் பண்ண போறோம். நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட பிஸ்காட்டாப்பை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ப்ளஸை கிளிக் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா மேலே சில இமேஜஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கீழே ஸ்க்ரால் போனோன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த ஆட் ஃபோட்டோக்கு போயிட்டு ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம கௌதம் கார்த்திகோட இமேஜ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜ் நம்ம எடுத்துகிட்டு ஸோ இப்போ எரேஸ் ஆப்ஷன் இருக்கும். அந்த எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா எரேஸில் போயிட்டு ஹார்ட்னஸ் கம்மியாக வச்சுட்டு சைஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா நான் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் கரெக்டாக இந்த மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்தோன்னா இதை அப்படியே ஒரு டைம் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா பார்டர் அப்படின்ட்டு இருக்கும். அந்த பார்டர்ன்றதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்கை கிளிக் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதை நீங்கள் கீழே மூட் ஒன் கிளிக் கொடுத்துட்டு பிளெண்ட் அப்படின்ட்டு இருக்கும். அந்த பிளெண்ட்ன்றதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஓவர்லேவை கிளிக் கொடுத்துக்கோங்க. ஓவர்லேவை கிளிக் கொடுத்துட்டு ஸோ அதோடய ஒப்பாசிட்டி உங்களுக்கு கொஞ்சம் எவ்வளோ தேவைக்கணுமோ நீங்கள் அந்தளவுக்கு வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 71 அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தோன்னா மறுபடியும் ஆட் ஃபோட்டோக்கு போகிறோம். இப்போ பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு இமேஜ் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துகிட்டு இதை அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் சைஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் விட்டுருங்க இப்போது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே மூவ் ஆன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. எல்லா இமேஜ்க்கும் கீழே போகிற மாதிரி நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இதுக்கடுத்து மறுபடியும் ஆட் ஃபோட்டோக்கு போகிறோம். ஸோ ஆட் ஃபோட்டோக்கு போய்ட்டு அவங்க அப்பாவோட இமேஜ் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இமேஜ் நம்ம எடுத்துகிட்டு ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஷேப் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இப்போது பாக்ஸ் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் அப்பாவோட இமேஜ் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக க்ராப் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி க்ராப் பண்ணோம்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஸோ நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸோ நான் ஒழுங்காக க்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ராப் பண்ணிவிட்டு சைஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதில் போயிட்டு ஜீரோ வச்சுட்டு ஸோ நீங்கள் சேவ் அப்படின்ட்டு கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ பார்த்தோன்னா அந்த இமேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சோன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து பார்த்தோன்னா நம்ம டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்து நம்ம ஆட் ஃபோட்டோ அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த ஆட் ஃபோட்டோ போகணுன்னா ஸோ இப்போ சில இமேஜஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அன்பின் உருவமே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த இமேஜ் எடுத்துகிட்டு வந்து பார்த்தோன்னா நான் இந்த இடத்துல கட்ட அந்த மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த செப்டம்பர் 12, 13 பிறந்தநாள் காணும் அப்படின்ட்டு அந்த இமேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ நான் மேலே இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைனா உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் செட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ செட் பண்ணிவிட்டு ஸோ 12ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் கார்த்திக் பர்த்டே. ஸோ 13ஆம் தேதி உங்கள் அப்பாவுக்கு பர்த்டே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் சேர்ந்து எடிட் பண்ணுற மாதிரி இது. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தோன்னா மறுபடியும் ஆட் ஃபோட்டோக்கு போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இமேஜ் நம்ம எடுத்துக்கிறோம் நண்பா. ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு ஸோ க்ராப் அப்படின்ட்டு இருக்கும். அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த சைஸ் மட்டும் நீங்கள் ஒழுங்காக க்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ க்ராப் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த அதாவது ஸோ நான் செட் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் செட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நான் செட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு டைம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் கொடுக்குறேன். ஸோ டூப்ளிகேட் கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல நான் ஸோ கீழே அந்த மறையிற மாதிரி மறுபடியும் இந்த மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து நம்ம மறுபடியும் ஆட் ஃபோட்டோக்கு போயிட்டு ஸோ உங்களோட இமேஜ் போயிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நான் ஸோ கௌதம் கார்த்திக் கூட நான் ஒரு இமேஜ் வந்து எடுத்துருக்கேன். ஸோ ஃபோட்டோ பிடிச்சிருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை நின்றுட்டு இருக்க மாதிரி சைடில் நான் இந்த இடத்துல செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த அன்பின் உரிமையன்றதை கொஞ்சம் சின்னசாக நம்ம இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் அதாவது உங்கள் இமேஜ் இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணணும், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லலாம் உட்கார வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ மேலே கார்ட்ஸில் அந்த வீடியோ இருக்குது போயிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது இந்த எரேஸ் ஆப்ஷனுக்கு போகிறோம். இன்வெர்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அடுத்து ஷேப் அப்படின்ட்டு இருக்கும். அதில் போகிறது பார்த்தீங்கன்னா ரவுண்டை கிளிக் கொடுத்துட்டு ஸோ ரவுண்டை வந்து நீங்கள் பெருசாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஹார்ட்னஸ் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த இமேஜ் எடுத்துகிட்டு வந்து பார்த்தோன்னா நான் இந்த இடத்துல நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்கும். ஸோ செட் பண்ணிவிட்டு இதுக்கு நீங்கள் ஷேடோ வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நான் இந்த மாதிரி வந்து செட் பண்ணிட்டேன்ப்பா. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, ஸோ இந்த இமேஜுக்கு நான் அப்படியே ஷேடோ வந்து லைட் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா பிளாக்காக இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ நம்மளுக்கு செட் பண்ணணும். ஸோ இமேஜ் வந்து பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்கும். ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி இமேஜ் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த இடத்துல நீங்கள் வேறு ஏதாவது ஃபோட்டோ செட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாவது எழுதணும்னு நினச்சாலும் நீங்கள் அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் செட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த அடிட்டு. இந்த இமேஜ் எப்படி இருக்குன்ட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது போல் நல்லதாக ஒரு அடுத்த வீட்டில் சந்திக்கலாம். பை நண்பா, ஹேவ் அ நைஸ் டே. பை பை.